நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. மதுசூதனா நீ சொன்ன கருத்து மனிதன் தன் இறுதி காலம் வரை பாசபந்தத்தில் பற்றுக்கொள்கிறான் என்று அந்த காரணத்தால் ஜென்மச்சுழலில் மாட்டிக்கொள்கிறான் மாதவா உன்னால் இந்த மாயா சிருஷ்டிகள் நடக்கின்றன இன்னொரு புறம் மனிதனுக்கு அலையும் மனதை படைத்து இரண்டையும் வைத்து நீ விளையாடுகிறாய் மேலும் மேலும் நீ மனிதனை மயங்கச் செய்ய எத்தனை எத்தனை எழில் படைத்தாய் மனிதனை அதில் மூழ்க வைத்தாய் என்னை மன்னித்து விடு நீயே வலை விரித்து வலையில் விழும் மனிதனை வேடிக்கை பார்க்கிறாயா சஞ்சலப்படும் மனிதன் சங்கடப்படுகிறான் எல்லாம் படைத்தவனே பார்த்து ரசிக்கிறாயோ இல்லை அர்ஜுனா நான் வேடிக்கை பார்ப்பதில்லை படைத்த மாயையின் விளையாட்டை காண்கிறேன் மாதவா இதை நீயா சொல்லுவது உதவி செய்யக்கூடாதா பேதை மனிதன் எங்கெங்கோ போகிறான் நல்ல பாதை அறியாமல் உன் மனதில் தரிகட்டு போகும் மனிதனை தடுத்தாட்கொள்ளும் குணமில்லையா தடுக்கி விழுபவனை தாங்கக்கூடாதா அவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டு மாட்டேன் என்றேனா நான் மனிதருக்காக காத்திருக்கிறேன் உதவ மாதவா எப்போது எப்போது செய்வாய் இந்த உதவி பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ கர்மத்தின் விதிகளைத்தான் படைத்தாய் ஜனன மரண சக்கரத்தை சுழற்றுகிறாய் இந்த சக்கர வியூகமே மனிதனை பின்னுகிறது இது ஒரு பாதிப்பு இல்லையா இதற்கு ஒரு உதவியும் இல்லையா மனிதனுக்கு உதவி அவசியம் செய்வேன் என் பிரிய பக்தனை பார்த்தா நான் கைவிடுவதே இல்லை பார்த்தா மனிதன் பரிவு காட்டு என்று என்னை கேட்டால்தானே பரிவு என்று வந்தால் அப்போதே கை கொடுக்கிறேன் மனிதன் என் பக்கம் வருவதை மறந்து அவனுக்குள்ள அகந்தையிலேயே மகிழ்கிறான் அவனுடைய வலிமையிலும் திறமையிலும் பெருமை கொள்கிறான் தன்னையே உயர்த்தி கொள்கிறான் இந்த உலகத்தில் அவனை விட சிறந்தவர் இல்லை என்று நினைப்பில் அவன் அவனுடைய புத்தி அவன் பெற்ற சக்தியில் கழிக்கிறான் அவன் பெற்ற வலிமையை பற்றி அபாரமாக பரமாத்மாவிலும் மேலானவனாக நினைக்கிறான்
குழம்பி கிடக்கின்ற மனிதனின் உதவிக்காக இறுதியில் நீ விரும்புவதென்ன? அர்ப்பணிக்க ஸ்வர்ணங்களாக தேவையா? உன் பக்தனிடத்திலிருந்து சுவையான கனி அமுதம் தேவையா? பார்த்தா மனிதனிடத்தில் சிறிது சிரத்தையை தவிர ஒன்றையும் எதிர்க்கிறதில்லை, ஒன்றையும் எதிர்பார்க்கிறதில்லை. பெருமைக்காக பெரும் பெரும் காணிக்கை தேவையில்லை. ஸ்வர்ணங்கள், வைரங்கள், சிறந்த பொருள்கள், வாசமுள்ள மலர்கள் எதுவும் தேவையில்லை. சிரத்தையோடு பக்தி பாவத்தோடு ஒரு பழம், ஒரு பூ, பூ இன்றியல் இலை, ஒரு துளி தண்ணீர், ஒரு அரிசியிலே ஒரு சிறு அணு அளவு மன தூய்மையோடு பக்தி சிரத்தையோடு தந்தால் அதை கையேந்தி ஏற்க காத்திருக்கிறேன். பத்திரம், புஷ்பம், பலம், தூயம் யோமே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்தி உபஹ்ருதம் அஸ்நாமி பிரேதாத்மனா. எனக்கு ஆடம்பரம் தேவையில்லை. சிரத்தையோடு பக்தியோடு சிறிது தந்தால் போதும். பெரிதாக நினைத்து ஏற்றுக்கொள்வேன். சிரத்தையுள்ளவன் விடுகின்ற கண்ணீர் நீர் துளியை புனித நீராக நினைத்து என்னை அர்ச்சிக்கின்ற பெருமை கொள்வேன். பக்தி அல்லது மனம் உருகி பெருகுகின்ற கண்ணீருக்காக எண்ணற்ற பாவங்கள் செய்தவனை கூட அன்போடு அணைத்து அவனை ஏற்றுக்கொள்வேன். மனமாற பிரியமாக அவனை நான் அணைத்துக் கொள்வேன். அந்த மனிதன் செய்த எல்லா பாவங்களையும் அந்த கண்ணீர் துளி கழுவும். அவனை எதுவும் அறியா குழந்தையாக பாவமற்றவனாக நினைப்பேன். அவனுக்கு நல்லதையே செய்வேன், முக்தியும் தருவேன். ஒரே ஒரு பழம், பூ, ஒரு இலையை அர்ப்பணித்தாலே முக்தி தருவாயா? மனிதன் செய்யும் கர்மம், பாவ புண்ணியம், தர்ம செயல்கள் இது பற்றி என்ன? இந்த தர்மம், இந்த விதிகள், இங்கு வழங்குகின்ற சித்தாந்தங்கள் எல்லாம் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் போன்றவைகள். இந்த அதர்மமும் அறியாமையும் இருட்டை போல இருக்கிறது. பார்த்தா பக்தி எனும் சூரியன் உதித்து விட்டால் அறியாமை எனும் இருட்டு விலகி விடுகிறது. உன்னிரு விழிகளை அகந்தையின் சீரைகள் மறக்கின்றவரை என்னை காண்பது அரிது. உனக்குள் எனக்கு என்றால் என் அருள் உனக்கு கிடைத்து விடாது. உனக்கு என் அருள் கிடைத்து விடாது. உனை நீ என்னிடம் தந்தாலே போதும். உனை நீ என்னிடம் தந்தாலே போதும். நாராயணா என்று நீ பாடுகீதம். கிருஷ்ணா, பக்தியின் சக்தி அத்தனை உயர்வா? தர்மத்தின் முன்னால் அதுவே நிறைவா? ஆ, பக்தி ஞானத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். அதற்கு வேதம் படித்தவனோ ஆடம்பர பூஜா சாதனங்களோ எதுவும் தேவையில்லை. ஆ, உள்ளத்தின் சிரத்தை. சிரத்தையா என்ன மதுசூதனா? முழு நம்பிக்கை, பூரண பக்தியுடன் உன்னையும் சேர்த்து நீ புரிந்த எல்லா வினைகளையும் என் பாதத்தில் போட்டுவிடு. போது, நான் அப்படிப்பட்ட பக்தனை பதிவுடன் ஏற்று முக்தி வழங்குகிறேன். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயாமி மாஷிதஹ. வாழ்க பிரபு, வாழ்க. பகவானே,
பிரபு இன்று ஆனந்தமயமான அற்புதமான காட்சியை காட்டினார். அவருடைய விஸ்வரூபம் அர்ஜுனன் மூலமாக அண்டங்களெல்லாம் காண கிடைத்தது. ஆம் தேவி, பிரபுவின் அமுத மொழிகள் இன்றைய மனித குலத்துக்கு நல்லது செய்ய. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மனித குலம் நிலைக்க அது முக்தியடைய வழிகாட்டியிருக்கின்றார். இதை உணர்ந்து ஞானியர் சீலர்கள் மோட்சம் பெற வழி இருக்கிறது. அதுபோல் சாமானிய மனிதனும் சாதனை புரிவதற்காக ஒரு எளிமையான ஏற்கக்கூடிய வழியும் சொல்லியிருக்கிறார். பக்திதான் அது. ஏ அர்ஜுனா, பக்தியின் நிலையானது மிகவும் உன்னதமானது. என் பிரிய பக்தனுக்கு நானே பக்தனாயிருக்கிறேன். என்ன சொல்கிறாய் மதுசூதனா? பரமாத்மா என்று சொல்லிக்கொண்டு நீ உன் பக்தனுக்கு பக்தனாவதா? இன்று பரமாத்மாவே பக்தனானால் இருவருக்கும் வித்தியாசங்கள் ஏது? அந்த நிலையைத்தான் நான் பெரிதாக விரும்புவது. பக்தி, பக்தன், பகவானுக்கும் இடையே ஒரு குறுக்கீடும் இருக்காது. பக்தி பக்தன் பகவானுக்கும் இடையே ஒரு புனிதமான இணைப்பு. இது பிரேமை. பிரேமை கொண்டவனையும் பிரேமை கொண்டவளையும் பந்தத்தில் பிணைத்து ஒன்றுபடுத்துகிறதே, அதை போல பக்தியின் வழியாக பக்தன் அவனது பகவானிடத்தில், பகவான் அவனுடைய பக்தனிடத்தில் ஒன்றுபடுகிறார்கள். இருவருமே ஒருவராகிறார்கள். மகேஸ்வரா, அந்த அமுத வாக்குகளை செவியார கேட்கும் போது உடல் மனம் இரண்டும் ஆனந்த கழிப்பில் ஆழ்ந்து அமைதி பெறுகிறது. தேவி, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வது போல் இருக்கிறது. பாவம் அந்த அர்ஜுனனை அங்கு பார். இந்த அமுத மழையில் நனைந்து அவன் மனம் கனிந்து அவனுடைய ஆத்மா நெகிழ்ந்து போகிறது. அதாவது மழை பெய்த பிறகு நிலங்கள் துளிராடை புனைந்து பொலிவதைப் போல ஞானம் எனும் கங்கையில் நீராடி அர்ஜுனன் இப்போது தெள்ளத் தெளிவோடு இருக்கிறான். ஏ பக்தவத்சலனே, ஏ பக்தனின் பக்தனே, ஏ தேவர்களின் தேவனே, ஏ யோகேஸ்வரனே, ஏ பிரம்மாண்ட நாயகனே, தர்ம கருணையால் என்னை பாவத்திலிருந்து நீக்கி அன்பின் மிகுதியால் இருண்ட மனதில் ஞான விளக்கேற்றினாய். மூடிய விழிகளை திறந்து ஞான சூரியனை பார்க்க வைத்தாய். இந்த அன்பன் உனக்கு அடிமை. இந்த அடிமை இப்படி வழிகாட்டுதல் இல்லாமல் தம் திருவடி பெருமையை எப்படி அறிவேன்? தம்மை அளவிட அறியாத வடிவத்தில் கண்டு பெருமிதப்பட்டேன். சர்வேஸ்வரா, உன்னை குறைத்து மதிப்பிட்டிருந்தேன். அப்படிப்பட்டவனுக்கு ஞான விளக்கம் தந்ததற்கு தமக்கு கோடி கோடி வணக்கம். தம்முடைய பரம ஞானத்தை கண்டு பார்த்தன் தலை வணங்குகிறேன். என் பக்தியை, என் பாசங்களை, என் பந்தங்களை, என் மனதில் உள்ள விருப்பங்களை பார்த்தன் இப்போது உமக்கு என் மனமாற சமர்ப்பணம் செய்து விடுகிறேன். இந்த பணிவு தாம் தந்த ஞானம் தந்தது. எப்படி நான் நன்றி கூறுவது? ஞான பேரொளியே, தம்மை சாமானியமாக நினைத்தேன். பார்த்தன் உன்னை தோழனாக அன்பு நண்பனாக நினைத்தேன். அகண்டத்தை அணுவாக நினைத்தேன். தாய்மை உள்ளம் கொண்ட தெய்வம் அல்லவா நீங்கள்? அறியாதிருந்தேன் தயா சாகரா, இந்த மூடனை மன்னித்து விடுங்கள். உங்கள் திருவடியில் விழும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்த்துங்கள். ஏ அர்ஜுனா, கசிந்த உனது கண்ணீர் களங்கம் தீர்க்கும் கங்கையைப் போல இதுவும் சுத்தப்படுத்துவது, செய்த பாவத்தையெல்லாம் நீக்குவது, சுத்தமாக உன்னை ஆக்கிவிட்டது. நீ பெற்ற விவேகம் உன் ஆத்மாவை மூடியிருந்த பாவத்திரையை கிழித்து விட்டது. ஆம் பிரபு, தாம் ஏற்றிய தெய்வீக தீப்பட்டு என் மனது, எனது புத்தி, எனது அறிவு, அதுபோல் அகந்தை,
எல்லாம் தூயதாகி விட்டது. என் ஆத்மாவுக்கு புது எழுச்சி பிறந்தது. என்னுடைய நிலை என்ன? ஒரு கிளி ஒரு இலையில் அமர்ந்து புயலில் நதியை கடப்பது போல. அதுபோல பேரருள் மிக்க தமது அன்பு பிடியில் அமர்ந்து இந்த விரிந்த பவக்கடல் மீது செல்கின்றேன் கண்ணா. எப்படி சாகும்போது மனித உடல் ஆத்மாவை விட்டு ஒதுங்கிச் செல்கிறதோ, அப்படி போல இப்போது பார்த்தனின் விருப்பங்கள், பார்த்தனின் ஆசைகள் பரந்தாமா என்னை விட்டு ஒதுங்குகின்றன. உமது பேரொளியின் ரேகைகள் பட்டு தெளிவு பெற்றேன். இப்படி ஒரு மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்க்கவில்லை. எங்கு நோக்கினும் ஒளிவெள்ளம் பாய்கிறது. நீ தெளிந்து விட்டாய் அர்ஜுனா, நீ தெளிந்து விட்டாய். இந்த கணம், இப்படி ஒரு மாற்றத்தில் நீ ஏற்றுக்கொண்ட கணம், இந்த அனுபவத்தை யுக யுகமாக தவம் இருக்கும் மகான்கள் பரவசப்படுத்தவில்லை உன்னை போல. பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த கணம். இந்த கணம் பார்த்தா நீ ஒரு பேரொளியில் பிறந்த ஒளி. அன்பனே, உன்னை என் திவ்ய ஒளியினால் பிரகாசிக்கச் செய்தேன். குறுகிய ஆசை கோணல் விருப்பங்கள் உன் மனதுக்குள் இனி இல்லை. ஏ பிரபு, இப்போதும் கூட என் விருப்பங்கள் போகவில்லை. என்ன நீ சொல்வது அர்ஜுனா? ஆம் இறைவா, தாம் உங்கள் ஒளியினால் என் மன இருளை போக்கினீர்கள். பிரபு, தங்கள் ஒளியின் ஆற்றல் பார்த்தனின் விருப்பங்கள் அனைத்தையும் பொசுக்கவில்லை. இப்போது என் நெஞ்சில் ஒரே விருப்பம் இருக்கிறது, உன்மீதல்ல. ஏ அர்ஜுனா, அது என்ன விருப்பம்? அது எனது பேரொளியின் சக்தியை சாம்பலாக்காது. தமது தரிசனம் பார்த்தா எனது முழு வடிவத்தையும் கண்டாய் அல்லவா? கண்டேன் மாதவா. இப்போது நான் தமது சம்பூர்ண ரூபத்தை தரிசிக்க வேண்டும். பிரபு, உங்கள் மாறுபட்ட வடிவங்களை, தாம் உணர்த்திய ரூபங்களின் விளக்கங்களை கண்டேன். பல பல அவதாரங்களிலும் தாம் பலவித ரூபம் கொண்டீர்கள். குறைந்த ரூபம் அனைத்தையும் அது கொண்ட குணங்களையும் ஒரே நிலையில் ஒரே முறையில் காண வேண்டும். அண்டமனைத்துக்கும் இறைவனே, தமக்கு என் மீது பற்று இருந்தால் பார்த்தனின் இந்த இறுதி ஆசையை பூர்த்தி செய்யுங்கள். ஏ பார்த்தா, பிரியமுடன் எப்போதும் நண்பன் அல்லவா? பார்த்தா உனது விருப்பத்தை அவசியம் நான் நிறைவேற்றுவேன். பிரிய நண்பனே, என் விராள ரூபத்தின் தரிசனத்தை காண இப்போது உள்ள கண்களுக்கு சக்தி இல்லை. ஏ அர்ஜுனா, உன் பார்க்கும் விழிகள் அத்தனை ஆற்றல் பெற்றதல்ல. அந்த விழியின் மூலம் என் முழுமையான திவ்ய சொரூபத்தை பார்க்க. பார்த்து நின்ற இவன் மிகச் சிறியவன். அவனுக்கு நண்பரே, உமது இதயக்கடல் சிறியதல்ல. கையேந்தி வந்த எளியவனின் சிறிய கரத்தை கண்டு தம் மனம் இறங்காதா? அணுவிலிருந்து அகண்டமானவரே, பார்த்தனுக்கு பார்வையை தாருங்கள். விராட ரூபத்தை நேரில் காண. ஏ அர்ஜுனா, ஒரு நல்ல பக்தனின் மனதால் ஆண்டவனையும் இன்று நீ வென்று விட்டாய். அப்படியே செய்கிறேன் பக்தனே, உன் ஆசையை பூர்த்தி செய்கிறேன். இன்று உன் மூலமாக நீ பணியும் தேவதேவர்கள் கிடைப்பதற்கரிய இந்த திவ்ய ரூபத்தை கண்டு சிரிக்கட்டும். முதலில் உனக்கு அப்படி ஒரு பார்வை தருகிறேன், அது என் விராட ரூபத்தை காணும் ஆற்றல் உள்ளது. Thank you.
ஏ விஸ்வரூபனே, ஏ உலகளந்த மாயனே, ஏ பரிபூரணமே, தம்முடைய இந்த வியத்தகு வடிவத்தை கண்டு நெகிழ்ந்து விட்டேன், தெளிந்து விட்டேன். சொர்க்கலோகத்திலிருந்து பாதாளலோகம் வரை விரிந்து நிற்கும் விந்தையே, கை கூப்பி தொழுகிறேன். கண் படைத்த பயன் நான் இன்று பெற்றேன். மூலத்துக்கு மூலமான முதல்வனை, முடிவு என்ற சொல்லுக்குள் அடங்காது விரிந்து பறந்த இறைவனை, வியப்பில் ஆழ்த்தி என் விழிகளை திறந்தீர்கள். உலகம் கடந்து நிற்பவரே, தாம் யார் என்று அறிய, தாம் யார், தாம் யார், தாம் யார், தாம் யார். ஏ மகாப்பிரபு, தம்மை புரியவில்லை, பார்த்ததும் இல்லை. பயமா, இது பக்தியா? பரிவு காட்டுங்கள், பரிவு காட்டுங்கள். உதிராய் நிற்கும் தாம். ஏ அர்ஜுனா, உனக்கு அருள் தர எண்ணியே மகத்தான எனது சக்தியின் மகிமையினால் பார்க்க அரிதான இந்த பெருங்காட்சியை, அனாதியான அகண்ட ரூப தரிசனத்தை உனக்கு காட்டுகிறேன். நீ இப்போது எனது விஸ்வரூபத்தை காண்கிறாயல்லவா? இதற்கு முன் இதை யாருக்கும் காட்டியதில்லை. உன் மீது வைத்த நேயத்தின் காரணத்தால் பார்த்தா உனக்கு இந்த விஸ்வரூப தரிசனம் தந்தேன். இனி வேதனையில் நீ இருக்கக்கூடாது. ஏ பாண்டுவின் மைந்தா, பார் என்னை பார். பார்த்தா அண்டம் அனைத்தையும் அழித்து ஒழிக்கின்ற மகாகாலன் நான். பார்த்தா என் முகத்திலிருந்து கடந்தோறும் ஆயிரக்கணக்கான சிருஷ்டிகள் உருவாகின்றன. அதை போலவே பார்த்தா லட்சக்கணக்கான பிரம்மாண்டங்கள் வெளிப்படுகின்றன. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், லட்சக்கணக்கான சூரிய ஒளியினால் உண்டான எண்ணற்ற சிருஷ்டிகள், இவையெல்லாம் என் விருப்பத்தின் விளையாட்டுகள். நான் விரும்பும் போது இவைகளை படைக்கிறேன், விரும்பும் போது இவைகளை அழிக்கிறேன். ஜனனமும் நானே, மரணமும் நானே. ஏ பக்தனே, இப்போது உன் பிரிய பக்தியின் காரணத்தால் உன் பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து இந்த விஸ்வரூபத்தை நான் எடுத்துக் கொண்டேன். இந்த ரூபம் உன்னுடைய மனத்தெளிவுக்காக பூரணமானது. உண்மையான நண்பனாகையினால் तुम्हारी सारी कल्पनाएं मेरे संपूर्ण अस्तित्व को देखने में असफल हो जाएंगी। हाँ, केवल भक्ति से तुम मेरी असीम विशालता का आभास कर सकते हो, केवल आभास। इसलिए केवल श्रद्धा और भक्ति से मेरे रूप को अपने हृदय में धारण कर और इस भय और व्याकुलता का त्याग करके केवल मेरे नाम का स्मरण कर। जय श्री कृष्ण, 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 जय श्री कृष्ण। संजय, जय श्री कृष्ण, जय श्री कृष्ण। संजय, जय श्री कृष्ण। நான் கூப்பிட்டது காதல் விழவில்லையா? மன்னவா, என் பிறவி பயன் பெற்றுக் கொண்டிருக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனருக்கு
அற்புதமான விஸ்வரூப தரிசனம் காட்டுகிறார். மன்னவா விஸ்வரூபம், விராட ரூபம். என்ன மன்னவா, என் கண்களுக்கு ஒரு கோடி சூரிய ஒளி நிலவு போல் என்று தெரிகிறது. பாதாளத்திலிருந்து மண்ணுலகத்துக்கும், மண்ணுலகத்திலிருந்து சொர்க்கலோகத்துக்கும் பகவான் ஓங்கி நிற்கின்ற நிலை பயத்தை தருகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் விரிந்த விராட ரூபத்தின் தரிசனத்துக்காக சிருஷ்டிகள் இங்கே கூடி நிற்கின்றன. நான் பார்க்கிறேன், அற்புதம் பேந்தே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஏன் புலம்புகிறான் இந்த சஞ்சயன்? எனக்கு எனக்கும் வேதவியாசர் பார்க்கும் சக்தியை தந்திருந்தாரானால் நானும் பார்ப்பேனே அந்த காட்சியை. மன்னவா, கண்ணில்லை என்றால் என்ன? உங்கள் காதுகளால் கேளுங்கள் பகவானின் சொரூப சௌந்தர்யத்தை. கேளுங்கள், கேளுங்கள், ஆகாயம் பரவ சங்கு முடங்குகிறது.
ஜய ஸ்ரீநாதா சரணம் 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 திருவடி சரணம் உன்னாதி அந்தம் அதை யார் அறிவா அறிந்தாலும் அதனை இந்த யார் சொல்லுவா உன் மீது பக்தி என்றும் வர வேண்டும் உன் சேவடி என்றும் தொழ வேண்டும் கண்டேன் எழில் கண்டேன் உங்கள் எழில் கண்டேன் கண்டேன் எழில் கண்டேன் உங்கள் எழில் கண்டேன் திவ்ய திருக்காட்சி கண்டேன் மகிழ்ந்தேனே விராட சொரூபா திருபுவன தேவா விராட சொரூபா திருபுவன தேவா கண்கள் எத்தனை எத்தனை முகங்கள் கணக்கிலடங்காது அக்னி முகங்கள் அதில் வரும் புகைகள் அச்சத்தை தருகிறது உன் பல முகம் பார்த்தாலே அதில் பயங்கரம் முழுதும் தெரிகிறதே எரியும் தீயின் ஜுவாலைகளே அது இங்கே இருந்து வருகிறது அந்த ஆதவன் உன்பிரியாக எரிகின்ற மலைகள் ஒளியாக கந்தர்வர் கிண்ணரர் யக்ஷரும் முந்தன் திருமுகம் கண்டே வாழ்த்துவார் உன் பார்வையாவும் உலகை நடத்தி வழிகாட்டும் நாதா பிரபோஹரி கல்லாகவும் முள்ளாகவும் நெல்லாகவும் எல்லாமும் நீ நானும் விராட சொரூபத்தை பாடு கண்டோமானங்களாடு அண்டங்கள் அனைத்தையும் அவனுள் தேடு சராச்சரமெல்லாம் அவன் விளையாட சராச்சரமெல்லாம் அவன் விளையாட பார்த்து துதி பாடு முக்தி அவன் வீடு விராட சரூபா திரிபுவன தேவா விராட சரூபா திரிபுவன தேவா சிவனாரின் திருமேனில் சுவாமி திலகம் போலிருப்பாரல்லவோ பிரம்மாவின் மனமலரில் அமர்ந்து சிருஷ்டியின் சிருஷ்டியை படைக்கின்றார் ஜீவனுக்குள் அவரே அமர்ந்து ஜீவன்களை ஆட வைப்பாரன்றோ பரிவுடனே நல்ல பாதையை காட்டி உயர்த்துவதும் அவர்தானன்றோ வேள்வியிலும் நல்ல நீதியிலும் விளையும் பயன் அவர்தானன்றோ தவம் புரியும் மாமுனிவரின் மனதில் தங்குவதும் அவர்தானன்றோ ஸ்ரீகாந்தம் நமோ நமா ஜீவகாந்தம் நமோ நமா ராதா நாகர் நமோ நமா பிரேம் கே சாகர் நமோ நமா தசாவதாரி நமோ நமா யமோதாரி நமோ நமா ஹே புருஷோத்தம் நமோ நமா சச்சிதானந்தம் நமோ நமா அனைத்தையும் படைத்து ஆள்வதும் நீயே அணுவிலிருந்து அசைப்பதும் நீயே புனிதா உந்தன் மைந்தனும் நானே புகட்டிட வேண்டும்
ஞானம் நீயே. அனந்தா உந்தன் அருளின் எல்லை ஏது, அனந்தா உந்தன் அருளின் எல்லை ஏது, அன்னை போல் வந்து அருளும் கோவிந்தா, விராட சரூபா திரிபுவன தேவா, விராட சரூபா திரிபுவன தேவா. ஓ பிரபுவே பூமியில் பிறந்தோம் நாங்கள், கபடமில்லாதவர் கடும் உழைப்பாளி. ஓ மனமெனும் கோவிலில் நீ வர வேண்டும், உலகில் எல்லாரும் வாழ்ந்திட வேண்டும். தெய்வத்தின் பாதம் எங்களின் வேதம், பக்தியிலே என்றும் வாழ்ந்திட வேண்டும். பொன்னாளிங்கே மலரும் இனிமேலே, காத்திடு கண்ணா கை கொடு கண்ணா. சேவையின் பலனை நீ தருவாயே, ஜென்ம ஜென்மங்களும் உன் தொண்டன் நானே. जय श्री कृष्ण। आज हम श्री कृष्ण सीरियल का समापन यहीं पे करते हैं। अभी गीता के कुछ अध्याय बाकी हैं, फिर महाभारत के युद्ध में भगवान श्री कृष्ण का पार्थ सारथी के रूप में योगदान, तत्पश्चात इस धरती पर श्री कृष्ण अवतार की लीला के अंतिम चरण की कथा भी बाकी है। परंतु समय के अभाव से हम आपको ये सब कुछ नहीं दिखा सकते, इसके लिए हम क्षमा चाहते हैं। प्रभु की इच्छा से फिर अवसर मिलने पर हम कृष्ण लीला के ये अंतिम भाग अवश्य आपकी सेवा में प्रस्तुत करेंगे। हमने जितनी कथा कही है वो प्रभु की विराट लीला का केवल एक छोटा सा अंश है, क्योंकि हरि अनंत हरि कथा अनंता, और हमारे पास इतना बड़ा पात्र नहीं जिसमें हरि की संपूर्ण लीला समा सके। सो हमारी छोटी सी झोली में जितना समाया है उतना ही हम आपको दिखा सके हैं। परंतु यदि हमारे इतना दिखाने से किसी एक के मन में भी और देखने की या और खोजने की तीव्र भावना पैदा हो जाए तो हम समझेंगे कि हमारा ये छोटा सा प्रयास सफल हो गया। अब हमें विदा दीजिए। इस विदाई के समय हम सब के प्रति अपना हार्दिक आभार प्रदर्शन करना चाहते हैं, सर्वप्रथम अपने दर्शकों का जिन्होंने इतने वर्षों श्री कृष्ण की कथा को बड़ी तल्लीनता से सुनते हुए हमारे उत्साह को निरंतर बढ़ाया। हम दूरदर्शन के भी आभारी हैं कि उन्होंने हमें पूरी तरह इतने वर्षों सहयोग दिया। हम आभारी हैं अपने सहयोगियों के
हमारे यूनिट के सब काम करने वाले वर्करों के, जिनकी अनथक मेहनत और प्यार भरे साथ के बिना इतना विराट कार्य पूरा करना संभव नहीं था। सबके नाम हम नहीं गिना सकते, क्योंकि लाइट मैन से लेकर डायरेक्टर तक सभी मिलकर इतनी बड़ी प्रोडक्शन की गाड़ी चलाते रहे। हम सब साथियों अपने पुत्रों, पौत्रों और अपने वर्करों का अभिवादन करते हैं। हम उनके बीवी बच्चों और उनके घर वालों के भी आभारी हैं, क्योंकि ये सब लोग कितने वर्षों तक अपने घरों से दूर रहकर हमारे इस महान कार्य में हमारा साथ देते रहे, जो उन लोगों की सहयोग के बिना संभव न होता। दर्शकों के अपार स्नेह और इन्हीं साथियों की दिन रात की अनथक मेहनत का नतीजा था कि श्री कृष्ण धारावाहिक 100 से अधिक हफ्तों में टीवी धारावाहिकों में नंबर 1 की श्रेणी पर आरूढ़ रहा। अंत में हम अपनी माता भगवती और समस्त गुरुजनों के श्री चरणों में नतमस्तक होकर वंदना करते हैं, जिन्होंने अपने स्नेह और ममतावश मुझ जैसे अज्ञानी अनपढ़ को श्री कृष्ण चरित्र की इस महान कथा को सुनाने का माध्यम बनाया। मैया, हमें इस सेवा का अवसर देकर तुमने हमारे जन्म जन्मांतर की साधना पूरी कर दी। अंत में परब्रह्म स्वरूप भगवान श्री कृष्ण के श्री चरणों में हमारी यही एक ही विनती है कि हे त्रिलोकीनाथ, हे सर्व चराचर के स्वामी, हमारी इस धरती पर सदा सर्वदा सारी मानव जाति का कल्याण हो और हमारे पावन देश में सर्वदा निरंतर बहती रहे गीता की गंगा, कर्म की धारा, भक्ति की धारा। इस गंगा में युगों युगों तक करता रहे स्नान जग सारा, सब धर्मों के भेद भुला के एक मेरा शरणागत हो जा। मैं हर पाप से मुक्ति दूंगा, शोक न कर मेरी भक्ति में खो जा, शोक न कर मेरी भक्ति में खो जा। धर्म अधर्म के भेदों से न्यार अमर है गीता के बोल सारे, हे नाथ नारायण वासुदेव, श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव, हरे कृष्ण कृष्ण कृष्ण।